ஒரு இந்தளவுக்கு வந்து ஒரு இலக்கிய புலமை பெற்றவர்கள் அப்படிங்கிறது ஆங்கில தமிழை தமிழ் கவிதைகள் விட ஆங்கில கவிதைகளில் ஏராளமாக மூலிகை மீட்டெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அதுவும் ஒரு சில கவிதைகளை தான் அவங்க தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. அதுபடியே வந்து ஆங்கிலத்தில் பேசணும்னா உண்மையாக அவர்கள் பேச முடியும். ரொம்ப அற்புதமான கவிதை வரிகளை எதிர்த்து சொல்லுவோம். அது முக்கியமாக வந்து ஏதோ ஒரு நாடகத்தின் தடயம் அப்படிங்கிற அந்த கவிதையில் அவருடைய நன்மைக்கு காதல்லாம் இருக்கிறது. அதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. அதை வந்து மிக சிறந்த இந்த நிகழ்ச்சிக்கு எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் அபிநாயகம் அவரையும் அனுசுவா நிறைய கவிதைகள் அத்தகையாக வாழ்த்துறை கொடுப்பதற்கு அருமையான எனக்கு இந்த இடத்துல சொல்ல வேண்டியது மிகச்சில வார்த்தைகள் தான். இந்த கலைவிக்கு பெருமன்றத்துடைய பிதாமகன் கவிஞரன் சுழல் ஜீவாவுடைய வலதுகரமாக கருதப்பட்ட தோபுசி ரகுநாதனுடைய நூற்றாண்டுள்ள இந்த வருஷம் வந்து நூற்றாண்டுள்ள அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆய்வாளன் கவிஞர் சிறுகதை மகிழாவை போன்ற பன்முக ஆளுமை செஞ்சிருந்தார். தோமுசி அவருடைய நூற்றாண்டு விழாவில் இந்த புத்தகம் வந்திருக்கிறது பெருமகிழ்ச்சி. அதற்கு காரணம் அவர் காலத்திலிருந்து நாங்களும் நிறைய பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். இந்த சந்தோஷத்தோடு இந்த இதை பற்றி சொல்ல வேண்டியது மறைந்த கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களிடத்தில் நடந்த உரையாடலை சிற்பி வழிபட்டிருக்கார். நீங்கள் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் பொதுக்குடுமை இயக்கத்தை சார்ந்த அலுவலகம் வந்து கவிதைகளை இயற்றக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டதாகவும் இது அப்படின் செப்பி அறிஞர்கள் சொல்லி நம்பிச்சுக்கிறேன். அப்போ அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு திரும்பி நாங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான். நாங்கள் இப்போ பண்ணாமல் நாங்கள் மாறி வந்திருக்கோம்னு சொல்கிறக்காக சொல்கிறேன். ஆனால் அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரோட்டில் நான் கேட்குற போது அந்த உரையில் அப்துல் ரஹ்மான் சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நீங்கள் இரும்பு தழுட்டில் ஒரு சட்டை தச்சு வச்சிருக்கீங்க இரும்பு தழு துணியில அங்கே யாராவது கவிஞன் வந்தால் அதை அடுத்து மாட்டி விட்டுறது அவன் கையும் காலை அசைக்க முடியாம அதை அவளுக்கு பிடித்தா கரெக்டாக பிடித்தாதான்னு பார்த்தா அதுதான் உங்கள் அளவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் சொல்கிறார். ஈரோட்டில் ரத்தம் புரட்சி வெடி எரிமலை 10-20 வார்த்தைகள் வச்சிருக்காங்க அந்த தலைவர். அதுக்குள்ள நான் பாடினாதான் மரத்து மிகாது கவிஞன் காதலும் சொல்லிட்டேன். நான் பக்கமா அடுத்த நிமிஷம் அனுப்பிட்டு என்னை வெளியே அனுப்பிச்சுருக்கேன். இந்த ஒரே பயத்துக்காக நான் அந்த பக்கம் வராமல் இருந்தேன். ஆனால் உங்களுடைய செல்லப்பிள்ளை ஹீரா அவரை மட்டும் ஏத்துட்டீங்க அவரை காதலை பாடுறதுக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னு சொன்னதுக்கு 30 ஆண்டுகளுக்கு நான் கவிக்க சொன்னாரு. ஆனால் நாங்கள் அந்த இடத்துலேருந்து மாறி வந்துட்டு கலியமூர்த்தி அவருடைய காதல் கவிதையில் எத்தனையோ இருந்தால் இருக்கும் அது நேரம் கருதி தான் அகிலா மேடம் வந்து சொன்னாங்க. மிக சிறப்பான இதை பற்றி சொல்லும்போது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அதிகமாக எடுத்து பேசியக்கூடிய கவிதைகள் வேறாம் அற்புதமான மொழிபெயர்ப்பு தோழர்கள் காமம். இப்போ இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தோர் 93 ஆண்டுகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வானம்பாடி இயக்கத்துடைய மிகப்பெரிய தளபதி எங்களுடைய அருமைக்குரிய கவிஞர் பெண்ணும் வாழ்ந்துட்டார். அப்போ அவர் இதில் எழுதுகிற பொழுது சமகால பிரச்சனை எரியும் பிரச்சனையில் எழுத வேண்டும்ங்கிறத கவிக்கு அப்துல் ரஹ்மான் புவியரசு வந்து அதை வந்து அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக என்னுடைய பரம்பரைகளோட இலக்கிய பரம்பரைகள் வந்து கூடிய மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைய அரசியலும் சமூகமும் எப்படி இருக்கிறது சம்பந்தமாக ஒரு சின்ன கவிதை தான்.
அது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கையொப்பம் தொகுதிக்கு மிக முக்கியமான கவிதையாக வந்திருக்கிறது. இன்றைய சம்பவத்தை பற்றிய அரசியல் உலகத்தை பற்றிய விமர்சனம் ஆம்ஸ்ட்ராங் கொலைவழக்கை அதை பார்த்துட்டோம். உனக்கு பொட்டு வைத்து மாலை போட்டு சுவற்றில் தொங்க விடுகிறேன் பார் என்று உரிமை சென்றான் ஒரு தாதா. இது போடவா அப்படி அப்படி கொண்டு வர்றாரு கவிதை. உனக்கு பொட்டு வைத்து மாலை போட்டு சுவற்றில் படமாக தொங்க விடுகிறேன் பார் என்று உரிமை சென்றால் ஒரு தாதா. அடுத்த வாரம் அவனே அப்படி ஆகிட்டான். மிரட்டி போன தாதா போட்டாலும் வரலாம். அப்ப அவனை யாரும் போட்டு தள்ளிட்டாங்க. அதெல்லாம் கவிதையினுடைய அழகு. அவனே அப்படி அடுத்த வாரம் ஆகி போறான். என்ன செய்வது? திக்கற்றவருக்கு இன்னொரு தாதா கேள்விப்பட்டது. திக்கற்றவருக்கு தெய்வமே துணைந்தான் நாம பரம்பரை கேள்விப்பட்டு வந்ததுதான். என்ன செய்வது? திக்கற்றவருக்கு ஒரு தாதா இன்னொரு தாதாவே அப்படின்னு இவன் என்கேஜ்மெண்ட் போன வாரம் தான் நீ மறக்க போன தீர்த்து கேட்டு நான் வேற ஆள் என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கேன். அந்த சமகால கவிதையில் வந்த அதே அரசியற்றம் கலியமூர்த்தி அவர்களுடைய இன்றைக்கும் ரியல் எஸ்டேட்ல எல்லா வயல்களும் விற்று இடமாகி அந்த தொழிற்சாலைகள் மற்றும் இயற்கை சூழலே மாறி வருகிறதை அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கணும். அது அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கேன். எனக்கு அகிலா மேடம் சொன்னது மாதிரி அதில் ஒரு மொழிபெயர்ப்பு ஏதோ நாங்கள் ஹைஸ்கூல் காலத்தில் கல்லூரிகள் படித்தோம். ரியல் எஸ்டேட்டில் அந்த வயல்கள் எல்லாம் காணாமல் போக சொல்லுகிற போது அதில் காதல் மாதிரி ஒரு இயற்கை இயற்கையை பற்றி ஒரு அற்புதமான வரி அது. கொக்குகள் பூத்த வயல்னு சொல்கிறாங்க. நம்ம வயல்வெளியில் ட்ரெயினில் போயில் பார்க்குறோம் கொக்குகள் தள்ளி தள்ளி அப்படியே அந்த வயல்வெளியில் இருக்கிறத பார்க்குற அழகை. கொக்குகள் பூத்த வயல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ரியல் எஸ்டேட்டில் வயல்கள் காண போகிற விஷயம் வேறு. ஆனால் மிச்சம் இருக்கும் வயல்களில் கொக்குகள் பூத்த வயல் என்ன அப்புறமா மொழிபெயர்த்திருக்காருன்னா காம் கிரேன்ஸ் பிளாசம்ஸ். வைரமுத்து பாரு பூ பூக்கும் ஓசைன்னு சொல்றாங்க. அது மாதிரி மலர்கள் பூக்கிற அந்த அழகு மாதிரி கொக்குகள் வெள்ளை நிறத்தில் வயல் முழுவதும் பரவி இருப்பதை கிரேன்ஸ் பிளாசம்ஸ் அழகான வார்த்தையில் முடிவு. ஆனா அது மட்டும் அது இதில் இன்னொன்று வந்து அவர் சொல்றாரு இந்த இப்படி அழிஞ்சிட்டு வர்ற இந்த உலகத்தை பார்த்து பெருமூச்சிட்டு இருக்கிற அந்த சாதாரண கிராமப்புற மனிதர்களுடைய அந்த பெருமூச்சை சொல்லுகிற போது அவர் அதை சொல்றாரு. அதை அந்த அந்த வரிகளை டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு ஐயா மேடம் படிச்சுக்காங்க. நாங்கள் அவங்க இதில் இது சொல்லக்கூடாதுன்னு அது சொல்லலை. இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் கொக்கு பூத்த வயல்களில் மெல்லிசை போல் சலசலக்கும் நீரில் துள்ளும் மீன்களின் நடனம் பழைய இந்தியா எங்கே என்று பஞ்சடைந்த வெளிகளால் தேடுபவர்கள் சொல்லி இந்த வயலை இழந்தவர்கள் கிராம மக்கள் பஞ்சடைந்த கண்களால் பழைய இந்தியாவில் தேர்றதாக சொல்லி வருவாங்க. ஏன்னா வார்த்தைகள் போட்டுட்டார். இந்த சமகால இந்தியா அதை எவ்வளவு அற்புதமாக கிராம மொழி வைத்திருக்காருன்னா பஞ்சடைந்த கண்களில் பிளர்டு விசன் லுக்கிங் ஃபார் ஓல்டு இந்தியா. கடந்து போன இந்த வாழ்க்கையை பற்றி அவர் நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான கவித்துவமான ஒரு மொழிகள் புரியுது. அதை விட முடிக்கும் பொழுது இந்த கவிதை இன்னைக்கு நாம் கண்ணால் பார்த்துருக்கிற சமூக அவலத்தை தடயமூர்த்தி சொல்லுவதும் அதை மொழிபெயர்த்திருப்பதும் கண்களில் நீர் வர பார்க்கும் டாங்கிகள் இராணுவத்தில் பயன்படுத்துகிறாங்க. டாங்கிகள் உருவும் சத்தத்தோடு பொக்லைன்கள் இன்னும் ஒரு கிராமத்துக்குள் நுழைகின்றன. இவன் வந்து பழைய இந்தியாவை தேடிட்டு இருக்கிறான். ஆனால் டாங்கிகள் உருமும் சத்தத்தோடு பொக்லைன்கள் இன்னும் ஒரு கிராமத்துக்குள் நுழைகின்றன என்பதை தொடர்ந்து அந்த கிராமங்கள் சூறையாடப்படுகின்றன சொல்லிட்டு வர்றத என்ன அற்புதமாக மொழிபெயர்த்திருக்காங்க. காமோ தேங்க்ஸ் வித் பொக்லைன்ஸ் ரோர் அண்ட் என்டர் அனதர் வில்லேஜ். சிங்க காட்டில் உருமுற சவுண்டு இருக்கு அந்த சவுண்டு கர்ஜனை சவுண்டு. அந்த மாதிரி போலீஸ் வந்து இப்போ பொக்லைன்னு அரசு அதிகாரிகளும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் வந்து அந்த கிராமத்தை சோழாடுகிற காட்சியை பொக்லைன் டான்ஸ் வித் பொக்லைன்ஸ் ரோர் அண்ட் என்டர் அனதர் வில்லேஜ் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த டிரான்ஸ்லேஷன் சாதாரண விஷயம் இல்லை. இயற்கை அழகை அந்த கவிதைக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கக்கூடிய கலியமூர்த்தி
அதே ஆங்கில வார்த்தைகளுக்கு வந்து அற்புதமான வார்த்தைகள் வந்து எனக்கு நான் பெருமைக்காக சொல்லவில்லை, முகஸ்துதி அல்லது இந்த தோமஸுடைய நூற்றாண்டில் இவர்கள் முடிவேற்றிருப்பதும் சரி, ஆங்கில அருமையான ஆங்கிலமும் இந்த கவிதை கலையை பொறுத்திருக்கிறது என்ன கலையிலைக்கு பெருமிடத்தில் மிகப்பெரும் லெஜண்டரி ஃபிகர்னு சொல்லக்கூடிய எஸ்ராம் பேராசிரியர் எஸ்ராம் எஸ்ராம் எழுதுவன படைப்பு என்பது கம்பனும் மில்டனும் சொல்லி ஆங்கில கவிதையில் ஒப்பிட்டு வருவோம். அற்புதமான புத்தகத்தை எழுதியில் வரக்கூடிய ஆங்கில கம்பனும் மில்டனும். அதே மாதிரி தோமஸ் அவர்கள் செல்லி செல்லியை பெற்று எழுது பாரதியும் செல்லியும் அதை பற்றி எழுது ஒரு அற்புதமான புத்தகம். அதே தோமஸ் அவர்கள் எழுதிய மாயகாவத்தினுடைய கவிதைகள் புரட்சியில் எழினோடு இருந்து அந்த புரட்சியை கண்ணால் பார்த்துவிட்டு மறைந்த மாபெரும் கவிஞன் மாயகாவத்தை பற்றி தோமஸ் எழுதினார் அற்புதமான ஆங்கில கவிதைகள். அந்த ஆங்கில கவிதைகளை நினைவுபடுத்துகிறது அத்தோட காமனுடைய மொழிபெயர்ப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்கும். தோமுசியையும் எஸ்ஆர் தேவையும் அப்படியே நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். கலைமுறுத்தவர்கள் இந்த சமூக அவனங்களை சாடியிருக்கிறார். இருவருக்கும் நம்முடைய கோவை மாவட்ட கலைகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மிகச்சிறப்பாக எடுத்து சொன்ன அகிலா மேடம் அவர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி கொடுத்து நன்றி.